நிதி நிறுவன உரிமையாளரும் பாஜக பிரமுகருமான அழகர் சாமியை மதுரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தீபாவளியொட்டி வாங்கிய பட்டாசுக்கு 3.5 கோடி ரூபாயை வழங்கவில்லை என்ற புகாரின் பேரில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இதுபற்றி கூடுதல் தகவல்களை எம்முடைய செய்தியாளர் கதிரவன் தர காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கதிரவன், கூடுதல் விவரங்கள். தமிழா, எல்பின் நிறுவனம் திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்துல 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 10,000 ரூபாயும் 10 மாதம் இறுதியில் மீண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி பல கோடி ரூபாய் வணிகத்தில் ஈடுபட்டதாகவும் டெபாசிட் பணத்தை திரும்ப திரும்பதிலும் தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தன. அதனைத் தொடர்ந்து எல்பின் நிறுவனத்தில் நிர்வாகிகள் அழகர் சாமி என்கிற ராஜா, ரமேஷ் ஆகியோர் மீது கண்டோன்மெண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். எல்பின் நிதி நிறுவனத்தை தொடங்கி அழகர் சாமி என்கிற ராஜா, அவரது தம்பி ரமேஷ் இருவரும் நாளடைவில் வீதி கட்டி கொடுப்பதும் காலி இடங்கள் வாங்கி இருப்பதும் போன்ற ரியல் எஸ்டேட் தொழிலை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அறம் மக்கள் நலசங்கம் என்றும் ஆரம்பித்தன. அத்துடன் மக்களிடம் பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறி பலர் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த பட்டாசு வியாபாரி கோவிந்தராஜ், ரமேஷ் மீது இவர்கள் இருவரும் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் 2014 ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தனர். அதாவது தீபாவளியை முன்னிட்டு ரமேஷ் ராஜா இருவரும் வந்து பட்டாசு வாங்கி அவர்கள் 4.63 கோடி ரூபாய் பட்டாசு வாங்கியுள்ளனர். அதில் வந்து பணம், அதாவது 3.5 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை தராமல் அவர்கள் தருவது என்று தர என்று சொல்லிவிட்டு தராமல், அதாவது கையை போலி கையெழுத்தம் போட்டதாக வந்து இவர்கள் மீது பொருளாதார குற்றப்பிரிவில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு வந்து அவர்கள் மீது அவர்களை கைது செய்து விசாரணை செய்ததில் மீதி பணத்தை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்டனர். ஆனால் இதுவரை தராததால் மீண்டும் அவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில நேற்று அதிகாலை 2 மணி அளவிலே வந்து திருச்சி சென்னை சாலையில பெரம்பலூர் அருகே, பெரம்பலூர் பாடாலூர் அருகே, அதாவது எல்பின் நிதி நிறுவன அழகர்சாமி என்கிற ராஜாவை வந்து மதுரை தல்லாகுளம் போலீசார் வந்து வழிமறித்து, காரை வழிமறித்து அவரை கைது செய்து அவரை மதுரை கூட்டி சென்றனர். மேலும் வந்து இவரை தம்பி ராஜா வந்து பாஜக, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பில் உள்ளார். இவர் ரமேஷ் என்கிற ராஜா பிஜேபி புறம், அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக இணைந்திருந்தார். இவர்கள், அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு எல்பின் நிர்வாகிகளை அழைத்து கூட்டம் நடத்தப்பட்டதாக, அதாவது மன்னார்புரத்தில் உள்ள தலைமையிடத்தில் கூட்டம் நடத்தப்பட்டதாக வந்து எல்பின் நிறுவனத்தை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் மாவட்டத்தில் எல்பின் நிறுவனத்தில் சொந்தமான காரில் 2 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரம் பிடித்தனர். புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள எல்பின் நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்தவர்கள் பணத்தை திருப்பி தராமல் மிரட்டல் விடுத்ததாகவும், திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் எல்பின் நிறுவன உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டிருந்தனர். அதாவது தொடர்ந்து அவர்கள் மட்டும் இல்லாமல் 10 பேர் மீது வழக்கு பதியப்பட்டனர். தொடர்ந்து இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு வந்துள்ளனர். சமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.